ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம், கேரட் பொரியல். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரட் பொரியல். இதை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 250 கிராம் வந்து கேரட் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா சதுரம் சதுரமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். காய்கறி வெட்டும் போதே நீங்கள் வந்து இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து பொரியல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைக்கிறதுக்கு என்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காரத்துக்கு தேவையான 4 பச்சை மிளகாய், 1 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 பூண்டு பற்கள். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தண்ணி விடாமல் நல்லா பூத்துருவன மாதிரி ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருந்து அது கேரட் பீஸஸை இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு. இது வந்து நம்ம ஊற வச்சு செய்யும்போது நம்ம வந்து இது கூட ஒன்றாவே சேர்த்தே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் குக்கரில் வேக வைக்க போகிறீங்கன்னா இதே மாதிரி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 விசி விட்டு எடுத்துடலாம். அது என்ன கொஞ்சம் நல்லா குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும். இப்போ இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். 1 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து ஒரு மூடி போட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் இதை வேக வச்சா போதும். நமக்கு ரெண்டுமே ஒன்றா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து கடலைப்பருப்பை முன்னக்கட்டி ஊற போட்டு நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து வேகிற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த தேங்காய் மசாலும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லாம் ஃபைனாக வெந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு. இப்படி தான் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல், அதனால தான் குறைவான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிசம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி மறுபடியும் அதே கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காயை விட்டு தாளிசம் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காயையும் விடும்போது அது என்னோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை. இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஏன்னா வெங்காயம் போட்டு நம்ம வந்து தாளிசம் பண்ணால் தான் அதனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கிடணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நமக்கு ப்ரௌன் கலரில் ஆனால் போதும். இப்போ நான் வந்து ஒரு 2 வத்தலை வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனாக ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு அந்த கேரட்டை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது வந்து கடைசி அப்படி தாளிசம் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது அந்த வாசம் வந்து அப்படியே நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிசம் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது. இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வர ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மிலே தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பூ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வந்து 1 நிமிஷம் வச்சுருந்தா போதும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இப்படியே கேரட் பொரியல் செஞ்சோன்னு சொன்னால் இது மாதிரி செய்யவே மாட்டாங்க யார் வீட்லேயுமே. அதனால தான் சரி நம்ம அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடணும்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோ சூப்பராக அங்கங்கே ஒரு கடலைப்பருப்பு நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு தட்டுப்படுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. 1 நிமிஷம் சூடுபடுத்திக்கிடணும். அப்படின்னா தான் நம்ம வந்து மதியம் லஞ்சு வர வச்சுருக்கும் போது இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா சூடேறிட்டு இங்கே பாருங்கள், நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எந்த ஒரு பொரியல் செஞ்சாலுமே கடைசியாக தேங்காய் விட்டு இறக்கும்போது அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பொரியலை நீங்கள் செஞ்சு கொடுங்க. கேரட் வந்து பொரியல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கேரட் பொரியல் ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.